5 kilometers ட்ரெக் பண்ணி கோரியார் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம ரீச் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸோட டெப்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா 50 அடி கிட்டத்தட்ட, கிணறு எவ்வளோ ஆகும் அந்த அளவு டெப்த்து. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் அழகாக இருக்க மாதிரியே தெரியும், ஆனால் அவ்வளோவும் ஆபத்து இந்த வாட்டர் ஃபால்ஸு. ஸோ ஆழம் எனக்கு நீச்சல் தெரியாதுன்றவங்க இதை பாருங்க, நம்ம வீரன் ப்ரோ போகிறாரு பாருங்க. ஸோ அதே மாதிரி அந்த வழியாக போயிட்டு ஃபால்ஸை ரீச் பண்ணலாம், ஓரமாகவே போயிட்டு ஃபால்ஸை ரீச் பண்ணலாம். இங்கே வந்து ஆழம் டெப்த்து கம்மி, இந்த ஓரமாகவே போகணும். பட் இந்த தண்ணி விழுது பார்த்தீங்களா, இந்த அழகாக இருக்குல்ல, இந்த இடம் வந்து செம்ம ஆபத்து. அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகணும்னா நீங்கள் 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி தான் வரணும். அண்ட் ட்ரெக்கிங் ரூட்டு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, நம்ம பைக் கார் எடுத்து வந்தால் எப்படி வரலாம், பஸ்ஸில் வந்தால் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, ஸோ ட்ரெக்கிங் எவ்வளோ நேரம் ஆகும், இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இந்த சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக பாறைகள் தான். அண்டு வின்டர் சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் தான் தண்ணி கொட்டுமா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கேவ் மாதிரி இருக்குது, பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செம்ம டெப்த்து. ஓகே, நம்ம மீரன் ப்ரோ வந்து போயிட்டுருக்காரு, அவர் போவாரா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் பினேஷ் ப்ரோ. ஸோ நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க ஓரளவு என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் தண்ணி விழும்போது அந்த டவுன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் ரொம்ப வின்டர் சீசன்லலாம் ஸ்விம்மிங் பண்ணுறது வந்து சேஃபும் கிடையாது. ஸோ நம்ம பினேஷ் ப்ரோ வந்துட்டுருக்காரு. ஸோ மீரன் ப்ரோ கிட்ட சரி போக மாட்டேன்னு நினைக்கிறப்ப ரிட்டர்ன் வந்துட்டுருக்காரு. அண்டு நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இது முன்னாடி காமிச்சிருப்பேன் மெயின் ஃபால்ஸ், அது பார்த்தீங்கன்னா செம்ம டெப்த்து. நீச்சல் தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பாட் பக்கத்தே இந்த மாதிரி சின்னதாக கொட்டுதுங்க. ஸோ நீச்சல் தெரியாதவங்க இந்த மாதிரி சேஃபாக குளிச்சிக்குவாங்க. அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வரவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க, ட்ரிங்க்ஸ் பாட்டெலாம் திரு வராதிங்க, அப்படி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தண்ணியில் இறங்காதீங்க, சேஃப் கிடையாது. ஸோ நீச்சல் தெரியலனாலும் பிரச்சனையே கிடையாது. இதை பாருங்கள் சம்மர் சீசன்லேயும் அருமையாக சின்ன ஃபால்ஸ், பெரிய ஃபால்ஸ் பக்கத்துலேயே சின்ன ஃபால்ஸ் இருக்குது. எனக்கு இது சேஃப்னு படித்து நான் இங்கே குளிக்கிறேன். அண்டு ஓகே, இந்த ட்ரெக் இந்த 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் வந்து இந்த தண்ணியில் குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது. இப்போ ஒரு டயர்ட்னஸே இப்போ வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்குது. இந்த எனர்ஜி வச்சு நான் அப்படியே நான் வந்து கீழே ட்ரெக் பண்ணி போயிடுவேன். ஸோ இந்த வீடியோ பெரம்பலூர் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு வந்திருந்தாங்க. ஸோ இங்கேருந்து கோரியாருக்கு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 5:30 ஒரு பஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 7 மணி, அதை மிஸ் பண்ணிட்டோன்னா 9 மணிக்கு. ஸோ நாங்கள் ஏஞ்சி கிளம்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6:00 ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு இப்போ 7 மணி பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கேன் நான் உங்களுக்கு. அண்ட் பாருங்கள், ஸோ டவுன் பஸ் மாதிரி இப்போ இந்த பஸ் ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த பஸ் வந்து காலையில் 7 மணிக்கு. இங்கேருந்து கோரியார் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதான் பெரம்பலூர்லேருந்து கோரியார் போகிறதுக்கு வந்து 1 ஹவர் ஆகும்னு சொல்கிறாங்க டிரைவர். ஸோ இந்த ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து பெரம்பலூர் வந்துட்டு பெரம்பலூர்லேருந்து கோரியார் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் டிக்கெட் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபீஸ் ஆகுது. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் வந்திருப்பேன். 350 to 400 தான் வருது கவர்மெண்ட் பஸ்ஸில். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் வந்தீங்கன்னா, ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தீங்கன்னா 600 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது, 550, 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டு அந்த ட்ரெக்கிங்கும் வாட்டர் ஃபால்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் ஃபஸ்ட் சீட் எல்லாமே ஆக்குபை பண்ணியாச்சு. ஸோ ஆர்டிஸ்ட் வித் ஹெல்மெட்டு, ரைடர் மீரன், ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம கோரியார் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கடைசியாக பஸ்ஸில் வந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என் பின்னாடி தெரியுது பாருங்கள். ஸோ இந்த கிராமம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது, இது மலைவாழ் மக்கள் வாழ்கிற கிராமம். அண்ட் இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா ட்ரெக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்களுக்கு பேக் கம் அண்ட் என்னை சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாக மலைகள் தான். ஓகேங்களா, நம்ம ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ நல்லா பெரிய மலை, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கு. ஸோ இது சுற்றியும் ஃபுல்லாக மலைகள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட் வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ நம்ம இங்கே லோக்கல் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு, நான் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெக்கை பற்றி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீழே நான் ஒரு வில்லேஜ் காமிச்சிருப்போம்ல, அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி ஸோ இந்த ஸ்பாட் வந்திருக்கோம். ப்ரோ சம்மர் சீசனால் தண்ணி ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ நம்ம மழை காலத்தில் எப்படி இருக்கும், மழை காலத்தில் தண்ணி ஃபுல்லாக போகும், ரெண்டு எண்டுக்கும் ஃபுல்லாக போகும், ஃபுல்லாக போகும், காசு பண்ண முடியாது. ஆ அவ்வளோ தண்ணி போகும் ப்ரோ. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் செம்ம டென்ஸாக இருக்குது, நிறைய இடத்துல ரூட்டும் பிரியுது, நம்ம குனிஞ்சு குனிஞ்சு தான் இப்போயே வரும். ஸோ இது தனியாக வந்தால் இது கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஓகே, வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக வழிமாறி போயிருவீங்க.
நல்லா தெரிஞ்ச கைடு இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டு போவோம். கிராஸ் பண்ணி வர 1 கிலோமீட்டர்லேயே போகணும், அதே பார்த்து பிரிவு. ஓகே, இதில் போனால் நம்ம வேறு பாதி போயிடுவோம், வர பண்ணி போயிடுவோம். நம்மளால் திரும்பி கண்டுபிடிச்சி திரும்பி மேலே எப்படி இருக்கும் இந்த பாதை? இது மேலே கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், ஏற்றமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இது எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மாதிரி? நம்ம மாதிரி ஆக்டிவ் ஆகிடும், ஆக்டிவ் ஆயிருந்தால் 1 ஹவர் போகும். 1 ஹவர் ஆகிடும். நான் என்ன பண்ணால் 2 ஹவர். எந்த மந்த்து ப்ரோ வரது வச்சுருக்கீங்க? நவம்பர், டிசம்பர், ஜனவரி. வாட்டர் ஃபுல் ரொம்ப அதிகமாக, வாட்டர் ஃபுல் அதிகமாக இருக்கும் ப்ரோ. ஃபால்ஸ் ஃபுல்லாக தண்ணி வந்து இருக்குது. ஓகே, ஸோ சேஃபாக ப்ரோ இந்த இடம்? ஆ, சேஃப் ப்ரோ. ஓகே, அதான் உங்களை மாதிரி இருந்து நல்லா தெரிஞ்சவங்க இந்த இடம் வந்து கொடுக்கணும் பிரச்சனை. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வரீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நான் நம்ம ப்ரோவோட நம்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ அவர் இங்கே தான் இருக்கார். ஸோ உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போவார். ஏன்னா இதுக்கு வழி கண்டுபிடிச்சி நீங்கள் மேலே போகிறது கஷ்டம். ஆக்சுவலி நீங்கள் பைக் ரூட்டாக இருக்குல்ல ப்ரோ மேலே போகிறதுக்கு? வேறு ரூட் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்யூரான ஆஃப் ரோடு. ஸோ நம்ம இப்போ வந்து ட்ரெக்கை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் ப்ரோவோட பண்ணுவோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம ஆஃப் ரோடில் பைக் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறோன்னா கூட நம்ம பண்ணுவோம் ப்ரோ. ட்ரெக்கு கொஞ்சம் வந்து அட்வென்ச்சரஸாக தான் போகுது. ஃபுல்லாக ஸ்டீப்பாக ஏறுது, 2 மலை ஏறி இறங்கினா தான் ஃபால்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச அட்வென்ச்சரஸ் ட்ரெக்கிங், அந்த ட்ரெக்கிங்கோட அந்த ஃபுல் எசன்ஸ் இதுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ நான் ஆக்சுவலாக கேமரா அங்கே டில்ட் பண்ணலங்க. ஸோ ஏறுறதே பார்த்தீங்கன்னா அந்தளவு மேடாக தான் இருக்குது, செம்ம ஏத்தமாக அப்போ இருக்குது. நான் ஹைப்பர் லேப்ஸாக போடுறேன். இப்போ நான் காட்டுறேன், இதான் நம்ம போகிற வழி. ஆக்சுவலாக ட்ரக்கு கைடு இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது, ஏன்னா இது வழி இருக்கானே அவர் போனால் தான் எனக்கு தெரியுது. ஸ்டம்ம ஸ்டீப்பாக ஏறுது. நான் ஒரு கீழே மொபைல் வேறு பிடிச்சிருக்கேன்னா இப்போங்களா, இங்கே பாருங்கள் அழகாக. கண்டிப்பாக கைடு கண்டிப்பாக தேவை, இல்லைனா யாராச்சும் ஒருத்தருங்க எக்ஸ்பீரியன்ஸாக இது இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஏன்னா இந்த ரூட்டே தெரில, எல்லா சைடும் ரூட்டு போகிற மாதிரி இருக்குது. கோரியார் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெக் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் வந்து ஃப்ளாட்டாக தான் போச்சு. ஸோ டென்ஸ் ஃபாரஸ்ட் பட் ஃப்ளாட்டாக தான் போச்சு, ஒரு வார்ம் அப் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரியல் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் ஆச்சு சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம கூட வந்தவங்ககிட்ட வந்து இப்போ இந்த 2 கிலோமீட்டரோட ரிவ்யூ கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு அந்த ஃபுல் ட்ரெக்கோட ரிவ்யூ கேட்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, மீரன் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. சரி, ஆ சொல்லுங்கள். நீங்கள் குளிச்சிருந்தீங்க குளிச்சிங்க. ஸோ அந்த அளவு வந்து ஸ்வெட்டு. ஸோ இப்போ வர ஹீட்டும் ஏறிட்டே இருக்கு ப்ரோ. பினேஷ் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ஃபஸ்ட்டு அந்த 1 கிலோமீட்டர் வந்து ஒரு ட்ரக் மாதிரி இல்லை, அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செம்ம ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணோம். 10 மினிட்ஸில் பண்ணிருப்போம் ப்ரோ. ஃபஸ்ட்டு அதே மாதிரி இருக்குன்னு நினச்சி அப்படியே போகலான்னு பார்த்தோம். அந்த ஒரு வாட்டர் கிராசிங்கை தாண்டினதுமே ஃபுல்லாகவே எனக்கு ஹில்ஸ் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கும். பட் எல்லாமே வந்து லாங் ஃபுட் எடுத்து வச்சு ஏறுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் இதாக ஓகே. ரெகுலராக போகிறவங்க வந்து ப்ரோ, நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரீங்க, உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? ஓகே, உங்களுக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ டஃப் கொடுத்து போயிட்டுருக்கீங்க முன்னாடி, இன்ஜின் மாதிரி பின்னாடி வந்தால் நின்றுவேங்க. அவன் பின்னாடி வந்தானா ஆள் இருக்காது, முன்னாடி போனாலும் போயிட்டு இருக்கான். நம்ம கூட இன்னொரு பார்ட் டைம் பைக் ஒருத்தாங்க எங்கன்னு பாத்தீங்களா? அதோ அவங்க உரமா உட்காந்து இப்போ இயற்கையை ரசிச்சுட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸோ இதுல இப்போ நம்ம 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இதை நான் மேல போய் கேட்கலாம்னு நினைச்சேன். ஸோ பிகினஸா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வரலாமா? இல்லைன்னா ஏற்கனவே கொஞ்சம் ட்ரெக்கிங் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பிகினஸ் வரலாம், பொறுமையாக கூப்பிட்டு போவீங்கல்ல? ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக என்னோட பேர் தான், அவரோட பேரும் ஆனந்த். நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ நான் அவரோட டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நல்லா இது பண்ணிட்டு, ஸோ நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக நம்ம என்ன கேட்குறோமோ ப்ரொவைட் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அண்ட் நம்ம கூட அருணும் பார்த்தீங்கன்னா பேக்கப்பாக வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கா, நான் டக்கு டக்குன்னு வந்துடுறாரு வேகமாக. ஸோ இவங்க ரெகுலராக போகிறவங்களாம் நல்லா வேகமாக நடக்கும். அண்ட் 3 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து டவுன் ஹில்லே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாங் கேட்கும்போது செம்ம வைபாக இருக்குது. இதுக்கு மேலே கேட்டால் காப்பிரிஸ் கிளைம் வந்துடும். இதோ எல்லாருமே இப்போ டயர்டாகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. மீரன் ப்ரோ வந்து டயர்டே ஆகலை இது வரையும். திரும்பி கேக்குறேன் ட்ரெக் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம ஆஃப் ரோட்லயும் எடுத்துட்டு வரலாம் ப்ரோ, எடுத்துட்டு வரலாம். சோ இங்க என்னென்ன அனிமல்ஸ் ப்ரோ இருக்கு? காட்டு பண்ணி இருக்கு. ஓகே, நான் சொல்றேன், காட்டு பண்ணி இருக்கு, மான் இருக்கு, மயில் இருக்கு, ஒரு கரடி இருக்கு.
கறி அப்படியே அங்க பண்ணிட்டு ப்ரோ. இது மான் இருக்கா? மான் இருக்கு. நம்ம சீக்கிரம் வந்தோம் ப்ரோ. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இந்த லொக்கேஷனை வந்து பைக்கில் வந்து இல்லை காரில் வந்து வீடியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரெக் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்களே தெரில, நம்ம தான் வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்து கண்டிப்பாக வந்து பினேஷ் ப்ரோ, ஸோ அந்த மீரன் ப்ரோ, இவங்களும் யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்க. வந்து இப்போ தாங்க வந்திருக்கேன், வீடியோ பார்க்க ஒரு நாள் ஆகலாம் இல்லை ஒரு வருஷம் ஆகலாம், என்ன நம்பாதீங்க, நான் நம்புங்க. மீரன் ப்ரோ வந்து கோபுரம்லாம் வச்சு கலக்கிட்டு எடுத்துட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம். அண்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் ஏறிருப்போங்க. 3 கிலோமீட்டரில் பிரேக் எடுத்தோம். ஸோ அடுத்து ஒரு 5 கிலோமீட்டரில் இப்போ ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். சென்னையிலேருந்து பெரம்பலூர், பெரம்பலூர்லேருந்து கோரையார், கோரையார் அந்த வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் செலவு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கு மேலே வந்து எந்த கடையும் கிடையாது, நம்ம ரிட்டன் அப்படியே சென்னை தான் போகிறோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நம்ம வந்திருந்தோம். ஸோ மொத்த செலவு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர் 1000 ரூபீஸ்க்குள்ளேயே முடிக்கலாம், இன்க்ளூடிங் ஃபுட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கூட ட்ரை ட்ரெக் கைடு வந்து ஆனந்த் வந்திருந்தார். அண்ட் அவருக்கு வந்து நம்ம ஒரு டீமாக ஒரு 10 பேர் வரோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு 100 போட்டு அவருக்கு ஒரு 1000 அந்த மாதிரி நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸு செலவு ப்ளஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்து அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாரு. நீங்கள் சென்னையிலேருந்து நைட்டு கிளம்புனீங்க அப்படின்னா நைட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கோரையாருக்கு வந்து காலையில் 5:30 வந்து பஸ் இருக்குது. 5:30 மிஸ் பண்ணிங்கன்னா 7 மணி, 7 மணிக்கு மிஸ் பண்ணிங்கன்னா 9 மணி. அந்தமாதிரி காலையில் 5:30 பஸ் ஏறினீங்க அப்படின்னா இங்கே வந்து அங்கேருந்து ஒரு 1 ஹவர் 1 ஹவர் 15 மினிட்ஸில் வந்து கோரியார் ரீச் பண்ணிடலாம். ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரெக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ட்ரெக்கை முடிச்சுட்டு நம்ம லஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா திரும்பி கீழே வந்துடலாம். நைட்டுக்குள்ளே அதான் ஒரு 1 டேவாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெக்கை முடிச்சு நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். ஸோ நான் ஆக்சுவலாக எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா ட்ராவலிங் தான் வந்து ஒரு மெயின் கேம். ஸோ அது வந்து பைக்கில் தான் ட்ராவல் பண்ணணும், இதில் இந்த மூலம் தான் ட்ராவல் பண்ணணும் கிடையாது. மோஸ்ட்லி நம்ம பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா டைம் கம்மியாகும். நம்ம கூட வந்து சிவகுமார் வருவார், ஸோ நம்ம பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ஒரு இடம் போகிறோம்னா அதில் இங்கேருந்து ஒரு 3-4 லொக்கேஷன் எல்லாமே நம்ம வந்து சுற்றி இருக்க எல்லா லொக்கேஷனும் நம்ம விசிட் பண்ணுற மாதிரி தான் போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் வந்திருந்தோம். ஸோ பஸ்ஸு, ட்ரெயின், ஸோ எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் என்னோட ஏம் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் மட்டும் தான் டைம் கிடைக்குது, ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஒர்க் ஷாப்பில் நம்ம வேலை செய்கிறனால எனக்கு வீக்கெண்ட் சண்டே மட்டும் தான் டைம் கிடைக்குது. ஸோ அந்த சண்டே யூட்டிலைஸ் பண்ணி நான் மேக்ஸிமம் ஒரு வீக் ஒரு லொக்கேஷன் மாதிரி நான் வந்து சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் பிளேசஸ் டு விசிட் இன் தமிழ்நாட்டிலே நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா சென்னை பக்கத்தில் நிறைய லொக்கேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. பட் நான் இந்த ட்ரெக் வந்து தனியாக வந்து பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக ஒரு கைடு இருக்கணும். நான் இவருன்னு சொல்லலை, நீங்கள் கோரியா ரீச் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் வேறு யாராச்சும் அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஒரு கைடு கண்டிப்பாக தேவை, ஏன்னா அது செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, சில இடத்துல ரூட் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக போக முடியும். ஸோ இது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக், நல்லா ஒரு ஹெல்த்தியாக ட்ரெக் பண்ணாவே எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் ட்ரெக் கைடு கூட போனீங்கன்னா இன்னும் சேஃபாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம மேலே போயிட்டு நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம ட்ரெக் கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரீச் பண்ணியாச்சு. நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கும் வாட்டர் ஃபால்ஸ்க்கும் 2 ரோடு பிரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ்லேயே ஃபால்ஸ் வந்துடுது. ஓகே, நம்ம ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து இருக்குங்க. பட் ரெய்னி சீசன் அப்போ இந்த லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த பெரிய ஃபால்ஸ் பார்த்துருப்போம், மேகம் ஃபால்ஸ், அந்த அளவு வந்து தண்ணி கொட்டும். ஸோ இப்போ நம்ம சம்மர் சீசன் வந்திருக்கும், இப்போயும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் தண்ணி இருக்குது. ஸோ நான் கிட்ட போய் வீடியோ போடுறேன். நடந்து போனேன். இதுதான் நம்ம ட்ரெக் பண்ணி வந்த ரூட்டு. ஸோ நான் 2 ரூட் பிரியுது சொன்னேன், ஒன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு போகுது சொன்னேன். ஸோ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு, இப்போ வந்து அந்த கிராமத்துக்கு போய் மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய கிராமத்துக்கு போயிட்டு ஸோ அங்கே என்னென்ன இருக்குது, ஸோ அவங்க எப்படி லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களோட வீடெலாம் எந்த மாதிரி இருக்குன்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 1 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. ஸோ அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஃபுட்டு இருக்குது, நாங்களாம் லஞ்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரெட் அந்த மாதிரி சில இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃபுட்டு. ஸோ நாங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் எப்படி இருக்குது, கிராமம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வாட்டர் ஃபால்ஸில் குளித்தோம்ல, ஸோ அதோட டாப்பில் தான் இருக்கும். அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வியூ பாயிண்ட் இருந்தது, இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதில் இருக்க சில கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணலான்ட்டு தான். அந்த வாட்டர் ஃபால்ஸ், பெரிய வாட்டர் ஃபால்ஸ் விழுந்துட்டு இருந்ததில், ஸோ அதோட டாப்பில் தான் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்.
மெயின் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம் நான் சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன மேடு மாதிரி ஏறி நல்லா ஸ்டீப்பாக அதை படிக்கிட்டு பாருங்கள், ஸ்டீப்பாக இறங்குது. அண்ட் இன்னொரு சின்ன வாட்டர் கிராசிங்கை தாண்டி தான் இந்த கிராமத்துக்கு போகணும். ஸோ இப்போ சம்மர் சீசன்லேயும் வாட்டர் ஃப்ளோ இருக்குது, இதே விண்டரில் வந்தோன்னா, ரெய்னி சீசனில் வந்தோம் அப்படின்னா ரெண்டு கார்னர் வரையும் பார்த்தீங்கன்னா தண்ணி போகும். ஸோ இந்த வாட்டர் ஃப்ளோவை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கிராமத்துக்கு போகணும். ஸோ வாங்க நம்ம கிராமத்துக்கு போய் நான் வந்து என்னன்ற பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமு. ஸோ நம்ம பினேஷ் ப்ரோ வந்து போயிட்டு கிராமம் போகுது. பட் கிராமம் தாண்டி வந்து இந்த ரூட்டுக்கு வரத்துக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்களா தெரியல, ஏன்னா உள்ளே நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களோட வெஹிக்கிள் எதுவுமே இங்கே இல்லை, ஏன்னா பைக்கில் அந்த மாதிரி வந்திருக்காங்க கார்ல, ஆனால் அவங்களோட வெஹிக்கிள் இங்கே வரல. ஸோ நம்ம இப்போ இந்த ரூட்டில் தான் போகிறோம் ஆப்போசிட், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 5-6 kilometers ட்ரெக் பண்ணி வந்தாச்சுல. ஸோ வந்தவருடைய திரும்பி போகணும், அதனால் இப்போ ஆப்போசிட் போயிட்டு வேறு ஊரில் பஸ் ஏறி நம்ம திரும்பவும் சென்னை போகலான்ற பிளானில் தான் இருக்குது. ஸோ வாங்க போகலாம் நம்ம. ஸோ பைக் பார்க் பண்ண இடத்துலேருந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிச்சேன் அந்த சிமெண்ட் ரோடு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 meters தான். ஸோ அது மட்டும் லாஸ்ட் 200 meters மட்டும்தான் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பைக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கேயும் நெட்ஒர்க் இல்லை, ஸோ இல்லைனா நான் லொக்கேஷன் பின் பண்ணியிருப்பேன். ஸோ இது வரையும் எடுத்துகிட்டு வரலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 meters ஃபால்ஸ் வந்துடுது. ஆக்சுவலாக மூணு ரூட் இருக்குது, ஒன்று நம்ம அந்த ட்ரெக் பண்ணி வந்தது, இன்னொன்று இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் ரூட் இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரம் ஆஃப் ரோட் ரூட்டையும் ட்ரை பண்ணுவோம். அண்ட் நம்ம ரோடு சொன்னால, ஸோ அந்த ரோட்லேருந்து ஒரு 2 kilometers வந்தோம் அப்படின்னா அந்த கிராமம் வரும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. அண்ட் இந்த ஸ்பீட் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் போட்டிருக்காங்க ஸோ சேஃப்டிக்கு. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூன்னு எழுதியிருக்காரு. ஸோ இந்த பெயிண்ட்டர் யார் லவ் பண்ணுறான்னு தெரில, ஆனால் ரோட்டில் வந்து ஐ லவ் யூன்னு எழுதியிருக்காரு. ஸோ அதே பெயிண்ட்டு அதே தான் போகிறாங்களேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே பெண்டு வருது, அதனால் வந்து இந்த ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க, ஸ்பீட் பிரேக் மேலே உறைஞ்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய முந்திரி தோட்டம் இருக்குது, அப்புறம் வந்து வாழை மரம் நிறையா இருக்குது, வயல் இருக்குது. ஸோ இந்த வழி வர வழியில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாழைக்காய். ஸோ அங்கே பாருங்கள் அன்னாச்சி பழம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மீரன் ப்ரோ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அண்டு ஸோ இந்த வந்தீங்கன்னா இந்த ரூட் வந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கார் பைக்கில் வந்தீங்கன்னா நின்று நீங்கள் எல்லா பொருளும் வாங்கிட்டு போகலாம். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஸோ இயற்கையாக விளைஞ்சது. ஸோ நாங்கள் நடந்து வந்தனால எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும்னு தெரியல. ஸோ நீங்கள் கார் பைக்கில் இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு போங்க. அன்னாச்சி பழம் வந்து 1 kilo 50 rupees அந்த மாதிரி ரேட்டு சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க. நான் அந்த பைக்கெலாம் பார்க் பண்ண இடம் காமிச்சல. ஸோ அங்கேருந்து ஒரு 2 kilometers வந்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு கிராமம் வருது. ஸோ இங்கே பாருங்கள் நிறையா வீடுகள் இருக்குது இதை சுற்றி, நான் உங்களுக்கு இப்போ அப்படியே காட்டுறேன். ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம வந்து 2 kilometers வந்து நடந்து வந்தோம். அண்ட் நம்ம பைக்கு காரில் வந்தோம் அப்படின்னா நான் அந்த பைக்கு பார்க் பண்ண இடம் காமிச்சல, அங்கேருந்து ஒரு 1 kilometers ட்ரெக் பண்ணாலே ஃபால்ஸ் வந்துடும். பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரெக் பண்ணி வாங்க, அது ஒரு சம எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது ட்ரெக் பண்ணி கீழே போனோன்னா, ஸோ இங்கே பஸ் வந்துடும். ஸோ நம்ம பஸ்ஸில் வந்தனால வந்துருவிடே திரும்பி ட்ரெக் பண்ணி போவேனான்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2 kilometers வந்து. ஸோ இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ரிட்டர்ன் போகும். பாட்டி உங்க பேர் என்னது? பேரு நீம்ல எடுக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. நடந்து நம்ம வந்து புதூர் கிராமம் தான் ரீச் பண்ணிருக்கோம். இங்க நிறைய வீடுகள் இருக்கு, ஒரு 100 வீடுகள் கிட்ட இருக்கு. ஸோ இந்த கிராமம் ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்பவே பீஸ்ஃபுல்லா. ஸோ நம்ம ஒரு இதோ இந்த ஷட்டர் போட்டுருக்குல்ல, ஸோ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம்.
இப்போதைக்கு 5 மணிக்கு தான் பஸ்ஸா, இப்போ 3 மணி தான் ஆகுது, இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்கு. 2 ஹவர்ஸ் இந்த கிராமத்தில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே நிறைய வீடுகள் இருக்கு, அதை 100 வீடு சொன்னால அதுக்கு மேலேயே கூட இருக்கும். நிறைய சின்ன சின்ன சந்து, சின்ன சின்ன வீடுகள். ஸோ சின்ன பசங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க. நம்ம பினேஷ் ப்ரோ பாருங்க, இந்த பெரிய ஆலமரம் தான் பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்பு. ஸோ பாளையம் 7 கிலோமீட்டர், மணலோடை 8, குறிஞ்சி 3. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம், துறையூர் போயிட்டு, அங்கே போயிட்டு அங்கேருந்து பெரம்பலூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம சென்னை பஸ்ஸை பிடிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிராமம், ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது, நல்லா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 வீடு மேலே இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி தான் நம்ம வந்து சென்னைக்கு போக போகிறோம். நான் ஓரளவு எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே பிளேசஸ் டு விசிட் இந்த தமிழ்நாளில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மற்ற வீடியோஸும் செக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு மொதல் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பாய் ஃப்ரம் யார்கே.